Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. Hey, I'm off for this one. Hey, who is it? Hey! Alright guys, we are going to see Peiya Kaanom. We are going to see a trailer. Meera Mitun is the heroine of the movie. Tharun, Gopi and then so on. இந்த பேய காணம் அப்படின்ற படத்தில் வந்து மீரா மிதுன் பண்ணுறாங்க அப்படின்போது அதோடைய சில ஸ்டில்ஸ்லாம் நான் பார்த்தேன். அந்த பேய் மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி மேக்கப் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதை பார்க்க செம்ம கொடூரமாக இருந்துச்சு. பட் அந்த ட்ரெய்லருக்கு அந்த படத்துக்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது வந்து இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் வாட்ச். Gopi, director Gopi, right? நீ ஒரு ஆர்டிஸ்ட் தானே? நீங்க டைரக்ட் பண்ற படத்துல ஹீரோயினி பூரா முதல்ல எனக்கு ஓகே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. சி ஓகே, இப்போ இந்த படத்தோட டீம் இது பார்க்குறாங்க கூட நம்மளுக்கு தெரியல. இது எத்தனை பேர் ரியாக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலங்க. நாம் ஒரு ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரியாக்ஷனை. அதனால் தலகணத்தினாலெல்லாம் சொல்லலை. நம்ம இன்னும் டைரக்டர் கிடையாது. பட் ஒரு பார்வையாளனால் தான் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்குறோம். இதையும் நான் ஒரு பார்வையாளனாவே சொல்கிறேன். இந்த ட்ரெய்லரை செஞ்சுட்டு ஒரு ரெண்டமாக ஒரு 10 பேர் உட்கார வச்சு இந்த ட்ரெய்லரை போட்டு காமிச்சிங்களா, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அது ஐ ரியலி வாண்ட் டு நோ. ஏன் அப்படின்னா, சி நம்ம எப்படி சொல்கிறது, இந்த படத்தில் வந்து ஒட்டு மொத்தமாக எதுவுமே சரியில்லைன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. மியூசிக்காக இருக்கட்டும், ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும், அதில் அமைச்சிருக்கிற சீனுங்களை கூட ஒரு அதாவது அஃப்கோர்ஸ் எல்லாத்தையுமே காட்டிட முடியாது. காட்டினா படமே பார்த்துட்ட மாதிரி யாரும் இல்லையா, அதனால் புரியுது. பட் இருந்தாலும் வந்து அந்த ட்ரெய்லரை எடுத்து கட் பண்ணி விற்கிற அந்த கிராஃப்டிங், பேசிக்கலி கிராஃப்டிங், ஒரு ட்ரெய்லரை பார்த்தா அந்த படம் பார்க்க தோணணும் இல்லையா? அது வந்து இந்த ஏண்டா ட்ரெய்லரை பார்த்துன்ற மாதிரி தோணுதுன்னா அப்போ படத்தை என்னன்னு பார்க்கணும். அதனால் கிண்டல் படத்துக்காக நீங்களாம் வந்து உங்களை கலாய்க்கிறதுக்கெலாம் இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நல்ல குவாலிட்டியான படங்கள் வர இடத்துல இப்படியும் வருது அப்படின்றது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். பட் அதே சமயத்தில் வந்து சரி, நீங்கள் இப்போ ஒரு சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க எனக்கு புரியுது. ஆனால் அந்த சாம்பாரமாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். அது வந்து சாம்பார் மாதிரி இல்லாமல் ஏதோ வேறு ஒரு மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம நல்லாலன்னா நல்லாலன்னு சொல்லி தான் ஆகும். அதெல்லாம் டக்குன்னு வந்துட்டு ஓ உனக்கு சாம்பார் வைக்க தெரியுமா வந்து செஞ்சுப்பார் அப்படிலாம் கேட்டால் அது தப்புங்க. எங்களுக்கு சாப்பிட தெரியும், நாங்கள் சாப்பிட்ருக்கோம், சாம்பார் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இந்த படம் வந்து அந்த லெவலில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கலாய்க்கன்லாம் கிடையாது, உண்மையிலே வந்து அவங்களே அவங்க கலாய்ச்சிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரை. அண்டு முதல் விஷயம் எனக்கு என்னென்னா, சூப்பர் மாடல் மீரா மிதுன் அந்த வார்த்தை கூட சரி மன்னிச்சு விட்டுடலான்னு வச்சுக்கலாம். பட் அந்த சூப்பர் ஸ்டார் மாதிரி போட்டு ஒன்று வருது இல்லையா,
இதெல்லாம் வந்துங்க உங்களுக்கே அது ஓவரா தெரியலையா? என்னங்க அதை சொல்லணும், நான் என்னங்க சொல்கிறது? அப்புறம் மீரா அவங்க மேக்கப் இது, சரி மேக்கப் கூட விட்டுருங்க, அது போட்டாலும் போடாட்டையும் அதே பே மாதிரி இருக்கிற மாதிரி கூட அதை பச்சை வன்னிச்சதை விட்டுடலாம். பட் ஒரு படமாக பார்க்குறதுக்கு இது இது என்னவா நாங்கள் பார்க்கணும் பேய காணோம்னு சொல்லிட்டு, இது ஒன்று ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிமுக்கே பட்ஜெட் இல்லாத ஷார்ட் ஃபிலிம் வச்சு எடுத்த மாதிரி. எங்கே ஷார்ட் ஃபிலிம் சொன்னாலே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களாம் வந்து தப்பாக சொல்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஷார்ட் ஃபிலிம் எப்பெல்லாமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியில் படம் மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப ஹை குவாலிட்டியில் கொடுக்குற மாதிரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் கூட நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, பண்ணுங்கள், நல்ல தரத்தோடு பண்ணுங்கள், அதுதான் ஓகேங்களா? இல்லைன்னா பண்ணாதீங்க, அதுதான். பட் இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் டு தி என்டர்டைம் ஆஃப் பேய காணும், அவ்வளோதான். ரைட். ஸோ இது வந்து நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், கலாய்க்கு நோக்கிண்டல் பண்ணலாம் கிடையாது, நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் போயிட்டு இந்த வீடியோ தட்டி கீழே கமெண்ட் படித்தாலே செம்ம கலாயாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் படிக்கல, டெஃபினட்டாக நான் படிப்பேன். பட் தேர் யூ கோ கைஸ், நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத ஜெனுவினாக உங்களுக்கு தோன்றது நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை என்ன கழுவி ஊற்றுன்னு நினச்சிங்களாக்கா, மீரா மிதுன் ஃபேன்ஸுங்களாம் சேர்ந்து என்னையும் கழுவி ஊற்றுங்க, பிரச்சனையே இல்லைங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீங் சேட், அஸ் ஆல்வேஸ், கேட்ச் யூ காஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.